டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மண்டே மார்க்கெட்ல அன்லாக் பண்ணிட்டு அதுக்கான சப்போர்ட் ரிஜெக்ஷன் லெவல் எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம செக் பண்ணிட்டு மண்டே மார்க்கெட்ல நம்ம எந்த ட்ரெண்ட்ல வந்தது அப்படின்னா நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேல வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்ட்டு இந்த பிரேக் அவுட் எந்த சைடு ஆகுதோ அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நமக்கு இந்த சைடு டவுன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி அகெயின் நம்ம வச்சிருக்க அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் பக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. ப்ரீவியஸ் டேல நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி இந்த ப்ளூ கலர் லைன் இருக்க இந்த ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். எதனால அப்படின்னா இங்க ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம், இது பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல மூமெண்ட்டும் போகலாம். அதனால அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ப்ரீவியஸ் டேல அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கான மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதுல ப்ரீவியஸ் டேல நம்ம டிராப் பண்ண இந்த அப் ட்ரெண்டுக்கான லைனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி சின்னதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இங்க வந்து மேல அப்சைட் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கான மார்க்கெட்ல நம்ம டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்னுக்கான டார்கெட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் டேல இந்த ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இந்த ஹையோட இந்த ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல பிக் தான் இருக்கு, பட் இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம அப்சைட் ட்ரெண்ட் லைன் நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து இந்த ஹைக்கும் இந்த ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இல்ல டவுன் சைட் அப்படின்னா இந்த லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். ஓகேவா, நாளைக்கான மார்க்கெட்ல இந்த கீழே இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாதீங்க, இது அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகேவா, நாளைக்கு இந்த ஜோனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இங்க இருந்து மேல இந்த இருக்க ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா அப்சைட் போறதுக்கான மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். ஓகேவா, டெக்னிக்கலா இப்ப நம்ம பார்த்தாச்சு. இதுல லெவல்ஸ் நாளைக்கான நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 18,300 கால் புட் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே டவுன் சைடு வந்தது அப்படின்னா 18,200 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பையர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 18,400 அப்படிங்கிற இந்த லெவல்ல அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 18,400 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா 18,500 வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. மார்க்கெட் 18,400 அப்படிங்கிற இந்த லெவல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டைன் ஆகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் ஏதாவது வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணி நீங்க என்ட்ரிஸ் வந்து எடுங்க. சேஞ்சிங் ஓஐ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் நம்ம செக் பண்ணதான் 18,200 ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. 18,300 புட் ரைட்டர்ஸ் கால் ரைட்டர் ரெண்டு பேருமே இருக்காங்க. இதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 18,500 டெக்னிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சார்ட்ல வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் ஆனது அப்படின்னா இந்த 18,347 பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 18,389 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். நம்மளோட செகண்ட் டார்கெட் 18,442 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் டார்கெட்டா இருக்கும். மார்க்கெட் கீழே இருக்க இந்த 18,312 இந்த லெவல பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 18,267 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். 18,194 வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து நிஃப்டி மண்டே ஓப்பன் ஆகிறப்ப அதோட மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இங்கிருந்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் டார்கெட் வரும். பட் இன்னைக்கான சார்ட் அனலைஸ்ல நம்மளுக்கு பேட்டர்னுக்கான டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் லெவலா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்சைட் வச்சோம் அப்படின்னா இந்த லெவல் தான், மேல வச்சோம் அப்படின்னா அப்சைட் இந்த லெவல் வரும், கீழே வச்சோம் அப்படின்னா டவுன் சைடு வந்து இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வரும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் மண்டே மார்க்கெட்ல ஓப்பன் ஆனது அப்படின்னாலே இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் ஓப்பன் ஆனா அது ஒரு டார்கெட் ரீச் ஆயிரும். நம்ம என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த என்ட்ரி எடுக்க முடியாது. அதனால நாளைக்கு பிரேக் அவுட்டை வச்சு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ் டேலேயே வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்த டவுன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா 43,188 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்.
மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் குள்ளேயே வந்திருக்கு, செகண்ட் கேண்டில் வெளியே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. பட் அகைன் தேர்ட் கேண்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா தேர்ட் கேண்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கும். அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்ன் குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேல அகைன் கீழே பிரேக் அவுட் ஆகி மேல வந்திருக்குங்கிறனால அகைன் இந்த இடத்துல மேல பிரேக் அவுட் ஆனோம்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட் வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் டேல நம்ம அனலைஸ் பண்ணியிருந்த மாதிரி மார்க்கெட் இந்த லெவல் அதாவது 43,794 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 43,978 வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு நடுவில் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்னுக்கான டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கான டார்கெட் பக்கத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் எக்ஸாக்டா ரீச் ஆகல, பட் ஒரு 5 or 10 pipes வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கான மார்க்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பேங்க் நிப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 43,500 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா பையர்ஸ் இருக்காங்க. 44,000 அப்படிங்கிற இந்த லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் இருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட டைம்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுறப்ப ஒரு சின்னதா ஒரு கன்சாலிடேஷன் இருக்கலாம், இல்ல அப்படின்னா மார்க்கெட் மார்னிங் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங் ஓய் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்கு அப்படிங்கிறதுனால மண்டே மார்க்கெட்ல வந்து ஸ்டார்டிங் ஒரு 15 minutes or 10 minutes வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட சேஞ்சஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் எடுங்க. சேஞ்சிங் ஓய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால சேம் தான், 43,500 கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, 44,000 வந்து புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இதுல 43,800 அப்படிங்கிற அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா குருசியலா இருக்கும். இதுல அப்சைட் போறாங்களா இல்ல டவுன் சைட் போறாங்களா அப்படின்ட்டு இந்த ஏரியால நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சார்ட் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரீவியஸ் டேல நம்ம அனலைஸ் பண்ணிருக்க அந்த லெவல் எல்லாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த 43,794 மேல மார்க்கெட் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட் 43,978 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். சப்போஸ் கீழே மார்க்கெட் டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆனது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 43,493 இருக்கும். இது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 43,158 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். இதுல ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ராப்பரா ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல. சோ ஒன் சைட் மூமெண்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்தது அப்படின்னா சப்போஸ் செல் சைடு என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா எடுங்க. பட் இதுக்கு இங்க இருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேல அப்சைடு தான் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். அதனால மார்க்கெட் அப்சைட்ல தான் போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறேன். 43,978 வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் டார்கெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 44,100 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 44,141 வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ 100 வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏன் அப்படின்னா அது ஒரு ரவுண்ட் ஃபிகரா வருது அப்படிங்கிறதுனால இங்க வந்து கீழே டவுன் சைட் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கலாம். மண்டே மார்க்கெட்டுக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க ஆஞ்சலோன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.